พัทยาปรนโอดีนะปรนโอดีเยอะมากเลยนี่ยังน่าปัดซึ่งกันยังมาหนักกันน้องกุลสเน็กซ์อะก้าฉันว่ามันเดี๋ยววันนี้เราไม่น่าพักกับพ่อเราไปนะน่าล่ะวัยรุ่นคุลิงคุลิงสิริเกลมีเรื่องอื่นนี่ก็เลยนั่นนั่นเชื่อสวัสดีท่านในวิดีโอมูลีมองกันแชร์ปนร์นะสูนิ่งล์พัฒน์ที่นั่นจึงก็สูยิปปี้ล่ะอยู่กันกันปาร์งก์ปัดิตต์พัสังก์ยาด้าอินดักกาลต์พัสังก์ปัดิตต์พัสังก์ยิปปี้ล่ะอยู่กันกันอัปรีนเดินเดินตึกกันได้ในวิดีโอปฏิเสธนะยินน้าโอรุนั่นล่ะโอรุปัดิตต์พยานอาด้าวันนี้อินจิเนียริงมุดชื่อกันคาลเลจมุดชื่อนั่นล่ะปัดิตต์พยานนะเอาวันนี้นั่นน้าโอรุอาทิตย์กาลเลยล่ะนะคาลปนร์นะகால் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படினா அண்ணா சீக்கிரம் வாங்க சகானா சீக்கிரம் வாங்க எங்க வீட்ல குட்டி குட்டி பாம்பா அதிகமா இருக்குது சீக்கிரம் வாங்க அதி வேம வாங்கனா அதிகமான பாம்பு கிண்டுனு ஓடுது அப்ப என்னன்னா ஒரு மிதமான மலை சாரல் பேஞ்சிருக்குது சாரல் விழுந்துருக்குது அப்போது நானும் நஷ்டமுன்னு ஐயோ ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நஷ்டு நானும் ஒரு பையனை கஷ்டப்பட்டு ஒரு பையனை தேடி பிடிச்சி அந்த அதிகமான பாம்பு குட்டி பாம்பு மீட்கிறதுக்காக ஸோ நானும் விரைந்து செல்கிறேன் ஸோ அங்கே போனாலும் நடந்துச்சு பாருங்கள் ஒரு விஷயம் நான் அந்த பையனை கேட்டேன் ஏன்பா நீ படித்த பையன் தானே உனக்கு ஸ்கூல் ஸ்கூல் பாடத்துலேயும் வந்திருக்கிறோம் அதுபோக காலேஜ்லேயும் இது வந்து இதை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய பாடமே எடுத்திருப்பாங்க இது என்ன உயிர்னு உனக்கு தெரியலையா அப்படி கேட்கும்போது ஸோ அப்போ நான் சொல்கிறேன் விலைக்கு சொல்கிறேன் இதுதான்ப்பா அது அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஓ இதுதானான்ட்டு இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன் அப்போது இதைத்தான் இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு மாதிரியே அந்த பையன் சொல்கிறான் இதைத்தான் அந்த பையன் வந்து பாம்பு அதிகமான பாம்பு நினச்சிட்டு ஸோ இந்தமாரி அவன் வந்து சொல்லியிருக்கான் தவறான சொல்லியிருக்கான் ஸோ நீங்களும் இந்தமாரி பசங்களை வளர்க்க வேண்டாம் இந்த உயிரினத்தை வந்து சொல்லி கொடுத்து வளங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து படிக்கிற விஷயத்தை காட்டி அனுபவங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் குழந்தைகளுக்கு வந்து அனுபவபுறமாக குழந்தைகளுக்கு நேரடியாக நீங்கள் சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளை இந்தமாரியாக வந்து ஆரோக்கியமாக நல்லா அறிவுபுறமாக வளங்க நீங்கள் அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடையும் தொடர்ந்து பாருங்கள் ஸோ பாம்புகள் எப்படிலாம் இருக்குது எது விஷப்பாம்பு எது விஷமற்ற பாம்புகள் பாம்பு இனங்கள் முதல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளிக்காக நீண்ட மணி நேரம் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நீண்ட மணி நேரம் பார்த்து உட்காந்தாங்க அதே போல தான் இந்த உயிரினத்தை பார்த்து நீண்ட மணி நேரம் அதிகாலம் எந்திரிச்சு இவ்வளோ பேர் வந்து அதை சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்து வந்திருக்காங்க ஸோ என்ன உயிரினம் நீங்களே தெரிஞ்சுக்கங்க உங்கள் நீங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எல்லாம் இப்படிலாம் இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க ஸோ ஒரு அருமையான ஒரு ரிஸ்கியூ வீடியோன்னு சொல்லலாம் ஏன்னா இது ரிஸ்கியூ பண்ணிட்டு தான் வேறு இடத்துல மற்ற இடத்துல மாட்டி விட்டு மாற்றி வேறு இடத்துல விட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு அருமையான வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இது என்ன உயிரினம் தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது போல் வந்து புது புது தகவல் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாம்பன் பார்ப்போம் முத வீட்டுக்குள்ளாம் வரும் அப்படியே சொல்லி துடிக்கும் அந்த மாதிரி பூச்சி மாதிரி இருக்குது அதுவா பிரணவ் என்ன பிரணவ் நீ என்ன படிச்சிருக்க நீ என்ன படிச்சிருக்கிற சுத்துது இதான் மண்புழு மண்புழுவா ஆமா நம்ம வயக்காட்டை பக்கம் பார்த்தீங்களா அந்த அதே தான் அது இல்லைங்க இதான் மண்புழு மண்புழு ஆமா விவசாய நிலத்துல அதிகமா இருக்கும்
நீங்க கால் பண்ணி சார் தெரிஞ்சதே தெரிஞ்சு மண்ணுளி பாம்பு கும்ப பாம்பு குட்டி யாரும் சொன்னதே தெரிஞ்சு அதான் மண் புழு பாம்பு சொல்லி போயிட்டேன் பாத்தீங்களா இப்படி போகுது கடிக்காது அதுக்கு இது எங்கே ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மண் இருக்குல்லா ஆமா இல்லை இல்லை அந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கட்டேன் அது எல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளால ஆமா உரம்தான் அது தென்னை மரத்துக்கு உரம்தான் அது ஆமா உள்ள போயிருமா இது மண்ணுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த மண் வந்து அவ்வளோ உரமா ஆரோக்கியமா இருக்கு மண் அதாவது எப்படி சொல்றது உரம் மண் மாதிரி இருக்கும் ஆமா மண்புழு உரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மண்புழு உருவாக்குறாங்க அந்த மண்புழு உரத்துல ஆமா அதனால அந்த மண்புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து ரொம்ப செழிப்பா ஆரோக்கியமா வளரும் ஆமா இல்ல நம்ம முன்னாடி வயக்காட்டுல பாத்துருக்கிறது இது வயக்காட்டுல இருக்க மண்புழு தான் அது அதாவது தெரிஞ்சுங்க மண்புழு தான் சரி அது உள்ளே கிடக்குதுமா உள்ளே கிடக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை